தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கிய தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வேல்முருகன் தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். வேல்முருகன், சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதேபோல வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக வெப்பச்சலனம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மழைப்பொழிவு என்பது அடுத்த 3 நாட்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பாக மீனவர்களுக்கு இதனால் எந்த எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை. இருந்தாலும் கூட தமிழகத்தில் தொடர்ச்சியாக வெப்பச்சலனம் காரணமாக கடந்த 1 வாரத்திற்கு மேலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது இடியுடன் கூடிய மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. விஷ்ணு, நன்றி வேல்முருகனுடைய தகவல்களுக்கு.